திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேவூர் புறவழி சாலையில் பெங்களூருவிலிருந்து ஆரணி வழியாக சென்ற காரை ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சாம்பாலால் ஓட்டுநர் பிரகாஷ் ஆகிய இருவரும் சட்டவிரோதமாக சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் ஆரணி நகர காவல் நிலைய போலீசார் இருவரையும் கைது செய்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனை வரும் மார்ச் மாதம் திறக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் உதயசூரியன் தெரிவித்தார். அரசு தலைமை மருத்துவமனையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் உதயசூரியன் தலைமையிலான உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயசூரியன் பல்நோக்கு மருத்துவமனையில் கட்டிட பணிகள் தற்போது 90% நிறைவடைந்து உள்ளதாகவும் வரும் மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினார். பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்ற தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் நகரை சேர்ந்த தனியார் மாணவன் கார்த்திகேயன் வெள்ளி பதக்கம் வென்றார். வெள்ளி பதக்கம் வென்ற கார்த்திகேயனை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர்த்தி நேரில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரமேஷ், பயிற்சியாளர் தாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். கரூரில் 22 வகையான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அரசு மேல்நிலைப் பள்ளி உருவாக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மகாகவி மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கந்தசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் மாவட்டத்தில் உள்ள 22 வகையான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அரசு மேல்நிலைப் பள்ளி கரூர் மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிக்காக நூலகம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற பூதபுரி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 19ஆம் ஆண்டு கார்த்திகை பிரம்மோற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியான ஆராட்டம் மற்றும் சுவாமி ஐயப்பனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருள் பெற்று சென்றனர். திருப்பத்தூரில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. மாவட்ட கிரிக்கெட் மற்றும் விளையாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்பாகா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வில்சன் ராஜசேகரன், மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் சுந்தர், செயலாளர் ஜெயச்சந்திரன் உட்பட விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. லாலபாடி அருகே ஜெயசாலி பைபிள் ரிசர்ச் சென்டர் ஆல் இந்தியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் சார்பில் ஜெயசாலியின் பிறந்தநாளையும் கேட்டு ஆதரவற்றோர் மறுவாழ்வு மையத்தில் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக பெரம்பூர் ரஜினி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் தலைவர் ஜெபமலர், துணைத்தலைவர் ரீனா, செயலாளர் தீபா, துணைச் செயலாளர் அனிதா, ரமேஷ், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் புற்றுநோயாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று வழங்கும் இலவச மருத்துவ சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் வாகனம் மூலம் வீட்டிற்கு சென்று இலவச மருத்துவ உதவி வழங்கும் சேவை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சேவையை SMR அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசாமி,
ஆட்யூட் அறக்கட்டளையின் தலைவர் வெங்கட் பிரசன்னகுமார், ரோட்டரி கோயம்புத்தூர் மெரிடியன் கிளப் தலைவர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.